ஒரே ஒரு பொண்ணு. எங்களுக்கு அப்புறம் எங்களோட பிசினஸ் ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாமே அவளுக்கு தான். ஆசை ஆசையா இந்த ஊர் உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு ரொம்ப கிராண்டா என் பொண்ணோட கல்யாணத்தை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப என்னடானா, ரிலேட்டிவ்ஸ் விஐபிஸ்னு யாரையுமே கூப்பிட முடியாம ரொம்ப சிம்பிளா என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். நம்ம கல்யாணத்தை சிம்பிளா வச்சுக்கிட்டு எல்லாரும் அசந்து போற மாதிரி கிராண்டா ரிசப்ஷன் வச்சுக்கலாம். சரிங்க. நாம அப்படி பண்றதுக்கான காரணமே, இப்போதைக்கு நம்மள சுத்தி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னோட மருமக கவிதா மேல அவ்வளவு திருஷ்டி இருக்கு. அதனால கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த கல்யாணத்துல ஏதாவது ப்ராப்ளம் நடக்கும்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா? அங்க பாருங்க என் பொண்ணோட முகத்தை. அவ இதுவரைக்கும் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் நாங்க வாங்கி கொடுக்க மாட்டோம். அவ வாழ்க்கைக்கு எது தேவையோ, எது அவசியமோ அதை மட்டும்தான் நாங்க செஞ்சு கொடுப்போம். பெரிய பணக்கார வீட்டுல பிறந்தாலும் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துதான் அவளை வளர்த்திருக்கோம். என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு யாரு குறுக்க வந்தாலும் அப்புறம் என்னோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அத்தை, எதுக்கும் பார்த்து கவனமா இருங்க. எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே அந்த கவிதா அம்மாவை பார்க்கும்போது டெரரா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிச்சாதான் நீங்க இந்த ப்ராப்ளம்ல இருந்தே தப்பிக்க முடியும். இல்ல, இந்த வினிஷா தேவியை உங்களை செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. அனிதா, நானே ரொம்ப பயத்துல பீதியில இருக்கேன். அதை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் கெத்தா சிரிக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு பிரச்சனையில நீங்க மாட்டிருக்க, அப்பெல்லாம் நான் உனக்கு உதவி பண்ணிருக்கேன்ல. அதே மாதிரி இந்த விஷயத்திலேயே உன்னால முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ண. என்னாச்சு கவிதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தலை எதுவும் வலிக்குதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, கொஞ்சம் டயர்டா இருக்கிறதுனாலதான் டல்லா இருக்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியா போயிடும். கோ வயசெல்லாம் கடந்துதான் நான் வந்திருக்கேன். நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத. உன்னோட கல்யாணத்துல எதுவும் தப்பா நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். எங்க குடும்பத்துல நடக்க போற முதல் விசேஷம் இது. இதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய நிறைய நல்ல காரியங்கள் தடப்பட்டு போச்சு. அதனால இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன். அதுக்காக தான் இந்த மேரேஜ கூட ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கோம்மா. இங்க பாரு, நீ தேவையில்லாம மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. கவிதா தான் கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு. கவிதா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், 100% இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்ன நீ நம்பு. நெருங்க நெருங்க காயத்ரி விஷயத்துல இன்னும் எதுவுமே முழுசா பண்ணி முடிக்காத மாதிரி தோணுது. அக்கா எப்படியாச்சும் சந்தோஷ் கூட என்ன சேர்த்து வச்சிருவாங்கங்கிற நம்பிக்கையில தான் இப்ப காயத்ரி உயிரோடவே இருக்கா. சாரிக்கா, வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா? ஒரு கேஷ் விஷயமா முக்கியமான டாக்குமெண்ட்ஸை சீனியர் லாயர் என்கிட்ட கொடுத்தாரு. அதை கொடுக்க போயிருந்த, அதான் லேட் ஆயிடுச்சு. சாரிக்கா. பரவாயில்ல கல்யாணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உள்ளே வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நானும் இங்கே வந்தேன். அக்கா, காயத்ரி கையில் இருக்க
அந்த காப்பு கயிறுல அக்கா, அந்த கேமரால காயத்ரி எங்க இருக்கா, என்ன பண்றா, எங்க போறா, யார் கூட என்னென்ன பேசுறா, எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வந்துரும். அத நீங்க உங்க மொபைல்ல இருந்தே பாக்கலாம்க்கா. என்ன கல்யாணி, என்னென்னமோ சொல்ற, அது எப்படி என்னோட மொபைல்ல இருந்து அவளை பார்க்க முடியும்? அக்கா, முதல்ல உங்க கையில இருக்க மொபைல கொடுங்க. உங்க மொபைல்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அந்த கேமரால ஜிபிஎஸ் ட்ராக் ஃபிக்ஸ் ஆகியிருக்கிறதால காயத்ரி எங்க டிராவல் பண்ணாலும் அதோட லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். கல்யாணி, நீ உண்மையிலேயே சம கல்யாணி. காயத்ரியோட உயிருக்கு எந்த நேரத்திலயும் ஆபத்து இருக்கு. அதனாலதான் இப்படி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா பண்ணேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீ நான் நினைச்சதை விட வேற லெவல் அசத்திட்ட. இனி காயத்ரிய யாரும் திரும்ப கடத்தாம இருக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். அதனாலதான்க்கா இத உங்களை காயத்ரி கையில கட்ட சொன்ன. எல்லா விஷயத்திலயும் எல்லா ப்ராப்ளத்திலயும் நீங்க மட்டும் தனியாலா நின்னு போராடிக்கிட்டு இருக்கீங்கக்கா. அதனாலதான் ஏதாவது ஒரு சின்ன ரூபத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என் மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு. ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப்க்கா. கல்யாணி, நீ இப்ப பண்ணிருக்கிறது சின்ன உதவியெல்லாம் இல்ல, காயத்ரியோட வாழ்க்கைக்காக பண்ற பெரிய உதவி. கல்யாணி, ஏதோ நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்த மாதிரி இருக்கு, போன கொடுங்க. நான் சொல்றது போதும், எனக்கு எல்லாமே போதும். இனிமே இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது எல்லாமே நடந்துருச்சு. இப்படி ஒரு வாழ்க்கையை நீ எனக்கு பிச்சு போடணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராடி என்னோட லவ் ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம்தான் நீ என் கழுத்துல தாலி கட்டுவனா? அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணல சந்தோஷ்? நீயும் உன் குடும்பமும் எப்படியோ என்ன மனசார ஏத்துக்க போறது இல்ல. அதனால எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். வாழ்க்கையில ஒருத்தவங்க கிட்ட எது வேணாலும் கெஞ்சி கேட்கலாம், ஆனா லவ் மட்டும் போராடியோ யார்கிட்டயும் கெஞ்சி கேட்கவோ கூடாது. அதையும் தாண்டி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடிவு பண்ணிட்டான், அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் எனக்கு நிலைக்காது சந்தோஷ். போதும், இதுக்கு மேலயும் என்னால முடியாது சந்தோஷ். அதனால நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன். காயத்ரி! என்ன, ஏன் காயத்ரி இப்படி எல்லாம் பேசுற? என்ன சுத்தி இருக்க மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாங்க. ஆனா இவ்வளவு நாள் என் கூட பழகுன உன்னால கூட என்ன முழுசா புரிஞ்சுக்க முடியல. நான் இந்த கல்யாணத்துக்கு முழு மனசோட சம்மதிச்சேன்னு நீ நினைக்கிறியா? போது சந்தோஷ், நீ முழு மனசோட சம்மதிச்சியா இல்ல வலு கட்டாயமா சம்மதிச்சியான்னு எனக்கு தேவையே இல்லை. இனி அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. நான் ஆரம்பத்துல உன்கிட்ட என்ன சொன்ன சந்தோஷ், பணக்கார பசங்களோட நான் சேர மாட்டேன், பணக்காரங்களோட நான் பேச மாட்டேன், அவங்க எல்லாம் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்கன்னு நான் சொன்னல சந்தோஷ். காயத்ரி, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இரு சந்தோஷ், நான் உன்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆனா அப்புறம் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறப்ப இப்படி கஷ்டப்படுவேன் வருத்தப்படுவேன்னு உன்கிட்ட நான் சொன்னல்ல. அதுக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன சந்தோஷ்? எல்லா பணக்கார வீட்டு பசங்களும் அப்படி இல்ல, நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு என்னென்னமோ பேசுனியே. அப்படி நீ சொன்ன எல்லாத்தையும் இந்த பைத்தியக்காரி முழுசா நம்பின. மத்த பணக்கார பசங்க மாதிரி என் சந்தோஷ் இல்லைன்னு உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா கேவலம் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை நான் உண்மையா லவ் பண்ணதுக்கு கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ எனக்காக பண்ணிட்டு போ சந்தோஷ். ஏன் காயத்ரி இப்படி எல்லாம் பேசுற? பிளீஸ் இப்படி எல்லாம் பேசாத காயத்ரி, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ சந்தோஷ் போதும், அதெல்லாம் மனசு இருக்கிறவங்களுக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும். உனக்கெல்லாம் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையே. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் எப்படி கூச்சமே இல்லாம என் முன்னாடி இப்படி நடிக்கிற? இப்படியே நீ பேசி நடிச்சுதான் இன்னைக்கு நான் வயித்துல ஒரு குழந்தையோட இங்க வந்து நிக்கிறேன். நீ எனக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய உதவி, இப்பவே இந்த இடத்துலயே உன் கையால என்ன கொன்னுடு. நீ என்ன கொன்னுட்டா நானும் வயித்துல இருக்கிற உன் குழந்தையும் அப்படியே செத்து போயிடுவோம். உன்னை நான் காதலிச்ச பாவத்துக்கு இனி நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால உன்னை காதலிச்ச கொடுமைக்கு தண்டனையா நானும் என் வயித்துல இருக்கிற குழந்தையும் இங்கேயே செத்து போயிடுறோம். அழாத காயத்ரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு காயத்ரி. விடு சந்தோஷ். எதுக்கு சந்தோஷ் நீ சொல்றத நான் கேட்கணும்? நான் உன்னை காதலிச்சது உண்மை, ஆனா நீ என்ன காதலிச்சது எல்லாமே நடிப்பு. சந்தோஷ், நான் உமேல வச்சிருக்கிற காதல ப்ரூவ் பண்றதுக்கு என் அக்கா அம்மா அப்பா இத்தனை பேர் போராடி கூட நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அதை உன்னால முழுசா புரிஞ்சுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்காக சந்தோஷ் இந்த லவ் மண்ணாங்கட்டி எல்லாமே? இல்ல காயத்ரி, அதெல்லாம் இல்ல. நீ முதல்ல என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோய. நான் சத்தியமா உன்னை விரும்புறேன். நான் உன்னை விரும்பினது உண்மை, நான் உன் மேல ஆசைப்பட்டது உண்மைதான். உன்னை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சதுனாலதான் நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேன் காயத்ரி. அது எல்லாமே உண்மை காயத்ரி. என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனாலதான் தேவையில்லாம இந்த மாதிரி முடிவுக்கு சம்மதிக்க வேண்டியதாயிடுச்சு காயத்ரி. அதுவும் சக்தி பேசுறப்போ எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு காயத்ரி. இவ்வளவு நடந்தோ நீ இப்ப வரைக்கும் நீ எனக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருக்க பாத்தியா? நான் தான் முக்கியம் நீ நினைக்கிற பாத்தியா? அப்படி இருக்க உன்னைய நான் எப்படி காயத்ரி எக்கேடனாலும் கெட்டு போன அப்படியே விட்டுட முடியும்? நீ நினைச்சிருந்தா நம்ம குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு நீ ஆசைப்படுற வாழ்க்கைய வாழ்ந்திருக்க முடியும். ஆனா நீ எதுவுமே அப்படி பண்ணலையே. வாழ்ந்தா என் கூட தான் வாழணும்னு கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவமானம் அசிங்கம் வலி கஷ்டம்னு இப்படி நீ எல்லாத்தையும் தாங்குறப்போ நான் எப்படி காயத்ரி உன்னை கைவிடுறது? நீ வயித்துல சுமக்கிற குழந்தை இது என்னோட குழந்தை, எங்களோட வீட்டு வாரிசை நீ சுமந்துகிட்டு இருக்க காயத்ரி. அதுவும் இல்லாம எங்க குடும்பத்துல முதல் வாரிசு காயத்ரி. உன்னை என்னால கைவிட முடியாது. யார் என்ன சொன்னாலும் யாருக்காகவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் காயத்ரி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் காயத்ரி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்போதைக்கு உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. பிரச்சனை மேல பிரச்சனை ஆகி அது இன்னும் உனக்கு மன உளைச்சல் தான் ஆகும். நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும் காயத்ரி. நீ இப்ப பிரெக்னண்டா இருக்கிறதோட அங்க வந்து இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேர்ந்து அது உன்னை மட்டும் இல்ல நம்ம குழந்தையையும் அது சேர்த்து பாதிக்கும் காயத்ரி. அதனால நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். எங்கேயாவது கண்காண தூரமா போய் நம்ம வாழ்க்கைய நிம்மதியா வாழலாம் காயத்ரி. உனக்கு இதுல சம்மதம் தானே?
தான் சந்தோஷ். நீ என்ன நம்புற தானே? நான் ஒன்னு நம்பாம இந்த உலகத்துல வேற யாரு சந்தோஷ் நம்ப போற? கல்யாணி, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோ போதும். இந்த வீடியோல சந்தோஷ் பேசின எல்லாத்தையும் கவிதா மேடம் கிட்ட காட்டிட்டா அவங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. இந்த ஒரு வீடியோ வச்சு காயத்ரியோட தலையெழுத்த மாத்த போறேன். சரிக்கா, நேரம் ஆயிடுச்சு, நீங்க சீக்கிரமா போயிட்டு வாங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். இல்ல கல்யாணி, நீ இப்ப வீட்டுக்கு போக வேண்டாம். இப்போதைக்கு வீட்டுக்கு போறது சேஃப்டி கிடையாது. கல்யாணி, நான் கவிதா மேடம் போய் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்புறேன். கல்யாணி, இப்போ அவங்களோட சிக்கன் ஷாப்ல தான் இருக்காங்களாம். நான் நேரா போய் அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன். பொண்ணுங்களோட வாழ்க்கை கிள்ளக்கீரை இல்லைன்னு சந்தோஷ்க்கும் அவனோட அம்மாக்கும் நான் புரிய வைக்கிறேன். நான் கிளம்புறேன், நீ பத்திரமா போ. ஓகேக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு லட்சுமி. நம்ம கையில பணம் எதுவும் இல்லாதப்ப கூட நான் இவ்வளவு தூரம் கலங்கி எல்லாம் போகல. ஆனா இப்ப நடக்கிறது எல்லாத்தையும் பாக்குறப்போ லட்சுமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. லட்சுமி, ஏங்க திடீர்னு இப்படி பேசுறீங்க? இல்ல லட்சுமி, நான் திடீர்னு இப்படி பேசல. ஒண்ணுக்கு பல தடவை யோசிச்சு ரொம்ப நிதானமா தான் பேசுறேன் லட்சுமி. நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. காயத்ரி விஷயத்துல இப்ப வரைக்கும் எல்லாமே ரொம்ப தப்பு தப்பா தான் போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாதான் இருக்கு. லட்சுமி, அவங்க பணக்காரங்க லட்சுமி. அவங்களோட பொழுதுபோக்கு இதெல்லாம் அவங்க கிட்ட நம்ம நியாயத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்கவும் முடியாது. எல்லாத்தையும் தாண்டி நாம நீதி நேர்மனு போராடுறன்னு சொன்னாலே அவங்க செல்வாக்க பயன்படுத்தி செய்யாத ஒரு தப்புக்கான பழிய நம்ம மேல தூக்கி போட்டு அதோட நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க லட்சுமி. கல்யாண வாழ்க்கைங்கிறது ரெண்டு மனசும் ஒத்து போற விஷயம். அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலனாலும் கட்டிக்க போறவனோட சப்போர்ட்டாவது இருக்கணும். அந்த வீட்டில் நான் வேலை பார்த்ததுனால அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். அந்த பையன் சந்தோஷ் எந்த ஒரு விஷயத்தையுமே சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டான்.
எல்லாத்தையுமே விளையாட்டா தான் பாப்பான். அப்படிதான் இப்ப அவன் நம்ம காயத்ரியோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான் லட்சுமி. இத பத்தி யோசிக்கிறப்போ ஒரு அப்பாவா எனக்கு வர கோபத்துக்கு, இத பாரு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இப்பவே ஒரு அருவாள் எடுத்து வெட்டி போட்டலாம், கத்தி எடுத்து குத்திடலாமான்னு இருக்கு. ஐயோ, ஆனா காயத்ரிக்கு அப்புறம் கல்யாணம் இருக்கா லட்சுமி. என்னோட ரெண்டு பொண்ணுங்களோட எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு தான் நான் ரொம்ப பொறுமையா இருக்கு லட்சுமி. இதெல்லாம் விட்டுட்டு காயத்ரிக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்க லட்சுமி. இத பாரு, நம்ம காயத்ரிக்கு அந்த பையன் சந்தோஷோட கல்யாணம் நடக்க வேண்டாம். நம்ம பொண்ணு காயத்ரிக்கு மட்டும் ஏதாவது நாச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடுமே இருக்க மாட்டேன் லட்சுமி. எங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க? கஷ்டம்னு ஒண்ணு இருந்தா சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம வேற மாதிரி யோசிப்போம். ஆனா நமக்கு மேல இருக்க கடவுள் அதை வேற மாதிரி யோசிப்பான். முதல்ல நம்ம இப்ப உயிரோட இருப்போமான்னு நினைச்சு பாத்தீங்களா? அப்படி நினைச்சு பாத்திருந்தா எதுக்காக அன்னைக்கு பாயசத்துல விஷத்தை கலந்து மொத்த குடும்பத்துக்கு குடிக்க கொடுத்துருக்கணும்? நீங்க பாயசத்துல விஷத்தை கலந்தீங்கன்னு தெரிஞ்சோம் அதை வெளியே சொல்லாம சந்தோஷமா உங்க கூட சேர்ந்து நானும் குடிக்கத்தானே போனேன். ஆனா அந்த கடவுள் சக்தி ரூபத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுக்கல. அதே மாதிரி தாங்க இதுவும். காயத்ரி வாழ்க்கைக்கு சக்தி முழு பொறுப்பு எடுத்திருக்கா. அதனால இந்த விஷயத்துல ஏதாவது நல்லதா நடக்கும்னு நம்புறேன். அதனால மனசுல இருக்க கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம பொண்ணுக்கு அவன் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கங்க. நீ இவ்வளவு தன்னம்பிக்கையா இருக்கிறத பாக்குறப்பதான் எனக்கும் ஏதோ ஒரு தன்னம்பிக்கை வருது. நீ சொல்றது இப்ப கேக்குறப்போ மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. சரி விடு, நடக்கிறதெல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். ஆமா லட்சுமி, நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் காயத்ரி எங்க ஆளைய காணுமே. அவ உள்ள ரூம்ல தான் இருந்தா. சரி, நான் போய் காயத்ரியை பார்த்து ஒரு ரெண்டு வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு வந்துடுறேன். லட்சுமி, என்னங்க என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? நீ காயத்ரி ரூம்ல இருக்கான்னு தானே சொன்ன? ரூம்ல போய் பார்த்தா காயத்ரி அங்க காணுமே லட்சுமி.